வெல்கம் டு முப்பளை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ வருட வருடம் கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இருந்தால் கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியை பொறுத்தவரையும் அஞ்சு பார்ட்டாக பிரியுது, ஓகேவா? லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நியூமெரிக்கல் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், ஓகேவா? சோ கொடுக்கக்கூடிய தகவல்களை நீ எப்படி கையாளுகிறாய், தகவல் கையாளுதல், ஓகேவா? தகவல் கையாளுதல். சோ இந்த தகவல்களை நீ எப்படி கையாளுற, அதாவது வந்து உனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலா மேக்ஸ் மாதிரி தான் இதை சால்வ் பண்ண வேண்டியது வரும், ஓகேவா? மேக்ஸ் மாதிரி தான் சால்வ் பண்ண வேண்டியது வரும். அந்த தகவல்களை நீ எப்படி கையாளுகிறாய், அந்த கொடுத்த டேட்டாவை நீ எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்றது தான் இந்த டாபிக்னுடைய ஒரு மெயின் தீமே. ஸோ உங்க டாபிக் நேம் கொடுத்துருக்கேன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தரவு செயலாக்கம். ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த தரவு செயலாக்கம் எப்படி உனக்கு இருக்க போகுது, கேள்விகள் எப்படி அமைய போகுது, உனக்கு இதுல எது ஈஸி எது கஷ்டம், என்னென்னலாம் கண்டுபிடிக்க போற அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் த்ரூ அவுட்டா. ஸோ ஒரு 10 கேள்வி இந்த வீடியோவில் பார்த்துலாம், அடுத்தது ஒரு 10 கேள்வி பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப்பிட்டே போடுறேன், ஓகேவா? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த தரவு செயலாக்கம் 4 வகையானதுல கேட்கலாம், ஓகேவா? 4 வகையான படங்களாக கேட்கலாம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட். பை சார்ட்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வட்டமாக இப்படி பிரிச்சிருப்பாங்க, பை சார்ட். இந்த மாதிரி ஒரு பை சார்ட்ல உனக்கு கேட்கலாம் இல்லையா? உனக்கு எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டேபிளர் காலம் பார்த்துருப்பீங்களா எல்லாருமே? டேபிளேஷன் இப்படி போட்டு கட்டமாக போட்டு டேபிளில் டேட்டா கொடுத்து கேட்டிருப்பாங்க, இப்படி உனக்கு கேட்கலாம் இல்லையா? மூணாவதா பார் கிராஃப்ல கேட்டிருக்கலாம். பார் கிராஃப்னா இந்த மாதிரி படமாக வரைஞ்சி இப்படி உனக்கு கேட்கறது, பார் கிராஃப் இல்லையா? லாஸ்டா லைன் கிராஃப், கோட்டு படம், ஓகேவா? இப்படி கோட்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வரைகோடு மூலமா கேட்டிருக்கலாம். ஸோ இந்த 4 விதமான ஷேப்புகள்ல தான் உனக்கு ஒரு டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை நீ கலெக்ட் பண்ணி அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஸோ அப்போ தரவு செயலாக்கம்ன்றது இந்த 4 விதமான படங்கள்ல தான் வரப்போகுது. ஒன்னு என்ன, பை சார்ட், டேபிளேஷன், பார் கிராஃப், லைன் கிராஃப். இதுல ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஈஸின்ல பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பை, டேபிளேஷன், பார் தான். ஸோ லைன் அதிகமாக வருவதற்கான சான்சஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து கேட்டிருந்தது பார் கேட்டிருக்காங்க, பை கேட்டிருக்காங்க, டேபிளேஷன் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஷேப்லலாம் தான் இந்த டாபிக் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த டாபிக்கு எது, இந்த டாபிக்ல என்னென்னலாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. ஸோ இதெல்லாம் வரும்னு சொல்றீங்களே சார், இந்த படத்துலலாம் வரும்னு சொல்றீங்க, இந்த படத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றீங்கன்னா, இந்த படத்துல உனக்கு சில டேட்டா கொடுக்க போறாங்க. அதாவது யாரையாவது பத்தின ஒரு சில டேட்டா, அதாவது வந்து ஒரு நகரத்தினுடைய பாப்புலேஷன் இப்படி இருந்திருக்கு, ஒரு ஸ்கூல்ல சேர்ந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் இப்படி சேர்ந்திருக்காங்க, ஒரு இதுக்கான செலவு, அதாவது வந்து சப்போஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு போறேன், அந்த சம்பளத்துல வந்து ஒரு வீட்டுக்கு இவ்வளவு செலவு போயிருக்கு, துணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு செலவு போயிச்சு, படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு செலவு போயிச்சு, சாப்பிடறதுக்கு இவ்வளவு செலவு போயிச்சு, இதெல்லாம் வந்து உனக்கு ஒரு பெர்சன்டேஜாவோ இல்லைன்னா ஒரு டேட்டாவோ கொடுத்துருப்பான். அந்த டேட்டாவை வச்சு அவங்க குவஷன் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சு எப்படி அந்த குவஷனுக்கு நீ ஆன்சர் பண்ண போறேன்றதுதான் கேள்வியினுடைய முதல் தீம். ஸோ அப்படி கேள்விகள்ல என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா, மொத்தம் 3 ஏரியால இருந்தா உனக்கு கேள்வி கேட்பாங்க, 3 ஏரியால இருந்தா கேள்வி கேட்பாங்க. அதுல முதல் முக்கியமான ஏரியா பெர்சன்டேஜ், அதில் முதல் முக்கியமான ஏரியா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்லேருந்து கேள்வி முக்கியமாக வரும், ஓகேவா? சதவீதத்துலேருந்து தான் கேள்வி ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா உனக்கு கேட்கக்கூடிய 4 கேள்விகள் இருந்தால் அதில் 2 கேள்விகள் சதவீதத்திலிருந்தே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் அதிக சதவீதத்தை பெற்றுள்ள ஓட்டுகளை பெற்றுள்ளது வந்து சதவீதம் தான், ஓகேவா? ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து கேள்விகள். மூன்றாவது கேள்வி வந்து ஆவரேஜ், சராசரி, ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 டாப்பிக்ல இருந்தா உனக்கு கேள்விகள் கேட்க போறாங்க. அதுல அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து பெர்சன்டேஜ். ஸோ அதை தான் நீ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இந்த 3 கேள்விகள் வந்துருச்சா, இந்த 3 டாப்பிக்ல இருந்தா கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எப்படி சார் கேள்விகள் இருக்கும்? முதல்ல நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டேபிளேஷன், அதாவது டேபிளர் காலம்ல க்வெஸ்சன் வரும்னு சொன்னேன்ல, டேபிளர், பார் கிராஃப், அதுக்கப்புறம் லைன் கிராஃப். ஸோ இதுல இருந்து கேள்விகள் வந்துச்சுன்னா, டேட்டா வில் பி கிவன் பை டைரக்ட்லி, தகவல்களை நேரடியாக கொடுத்திருப்பார்கள். 22,000 டைரக்டா நம்பர்ல இருக்கும்,
3000னா 3000 டைரக்டா என்ன இருக்கும், நம்பர்ல இருக்கும். 30னா 30 டைரக்டா நம்பர்ல இருக்கும். அப்ப அந்த நம்பரை எடுத்து அப்படியே கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியதுதான் சம்ல. எது எதுல? டேபிளேஷன், பார் கிராஃப், லைன் கிராஃப். இதுல வந்து வேற விதமா எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை டேட்டாவை. ஆனா பை சார்ட், பை சார்ட்னு எடுத்துக்கிட்டா, பை சார்ட் எடுத்துக்கிட்டா டேட்டாவை இரண்டு விதமா கொடுக்கலாம். ஒன்னு பர்சன்டேஜ்ல கொடுக்கலாம் டேட்டாவை, புரியுதா? பர்சன்டேஜ்ல கொடுக்கலாம், இல்லைன்னா ஆங்கிள் கொடுக்கலாம், புரியுதா? பை சார்ட்னு எடுத்துக்கிட்டா மட்டும் டேட்டா எப்படி கொடுக்கலாம்? ரெண்டு விதத்துல கொடுக்கலாம், ஒன்னு பர்சன்டேஜ், இல்லைன்னா என்ன, ஆங்கிள். ஸோ பர்சன்டேஜ்ல கொடுத்தா என்ன பண்ணணும், ஆங்கிள் கொடுத்தா என்ன பண்ணணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் உனக்கு தெளிவா புரிய வைக்க போறேன். ஓகேவா? டேட்டா ரெண்டு விதத்துல கொடுக்கலாம் சொல்றேன். ஏன்னா பை சார்ட்ன்றதை என்ன, ஒரு வட்டம், இந்த வட்டத்துல தான் கேள்விகள் கொடுப்பான். ஓகேவா? ஸோ வட்டம்னாலே ஆங்கிள் கொடுக்கணும்னா மொத்தமா இந்த பை சார்ட்டை இப்படி பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சிருக்கேன், ஒரு அஞ்சா பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, அஞ்சா பிரிச்சு ஒரு பை சார்ட்ல நான் டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு செலவு, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு செலவுகள், நான் வந்து வீட்டுக்கு பண்ண செலவுகளை ஏபிசிடின்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது பர்சன்டேஜா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சதவீதம்ன்றது எத்தனை சதவீதமா, 100%. அப்ப பர்சன்டேஜா நான் கொடுக்கணும்னா ஏ வந்து இப்போ 25% வச்சுக்கோ, பி வந்து ஒரு 30%, டோட்டலா 55 ஆயிடுச்சா, சி ஒரு 5%, 60 ஆயிடுச்சா, அப்ப டி ஒரு 20%, இ ஒரு 20%. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், மொத்தம் 100%. அப்போ ஒரு 6000 ரூபாய் நான் வாங்கின காசை, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, 6000 ரூபாய் நான் சம்பளத்தை என்ன பண்ணியிருக்கேன், இப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்ற செலவுக்கு 25% கொடுத்துட்டேன், பின்ற செலவுக்கு 30% கொடுத்துட்டேன், சிக்கு 5% கொடுத்துட்டேன், டிக்கு 20% கொடுத்துட்டேன், இக்கு 20% கொடுத்துட்டேன். இந்த மாதிரி 6000 ரூபாய் தொகை இப்படி பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு பை சார்ட்டை வந்து எத்தனை சதவீதத்துல கொஸ்டின் கேட்டாங்கன்னா 100% தான் பிரிப்பான். 100% பிரிக்கணும்னா இருக்கிற மொத்த வேல்யூவையும் கூட்டினா உனக்கு என்ன வரும், 100 வரும் கண்டிப்பா வரும். ஓகேவா? சரி, இப்ப 6000 ரூபாய்க்கு 30%, நான் பிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நான் வாங்கிய சம்பளம் 6000 எனில் பிக்கு நான் செலவு பண்ண தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா, 6000 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிக்கணும். நான் உனக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க கத்து கொடுத்துருக்கேன். 6000 ரூபாவினுடைய 10% 600, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா 10%, ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% 60. ஓகேவா? 60. ஸோ 10% என்ன, 600. இங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கேன் பிக்கு, 30%. அப்போ என்ன, இவங்க வந்து 30% என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 10% 600னா அதை மூணால பேருக்குன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், 30% கிடைச்சிடும். ஸோ 600 × 3 1800. அப்ப பிக்கு நான் செலவு பண்ண செஞ்ச தொகை என்ன, 1800. இது 6000 நான் வாங்குற சம்பளம்னா சிக்கு நான் எவ்வளவு செலவு செஞ்சிருப்பேன்னு கேட்டாங்கன்னா, சிக்கு நான் கொடுத்தது எத்தனை சதவீதம், 5%. அப்ப 1% 60, 5%னா 60 × 5, 60 × 5 எவ்வளோ, 300 ரூபாய் செலவு செஞ்சிருக்கேன் சிக்கு, புரியுதா சொல்றது? அது மட்டும் இல்லாம 600ன்றது 10%னா 10ல் பாதி தானே, 5% 300 அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சோ இப்போ டிக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருப்பேன் சொல்லுங்க பாக்கலாம். டிக்கு என்ன செஞ்சிருக்கேன், 20 எவ்வளோ சொல்லுங்க பாக்கலாம். 20% எவ்வளவு, 600ன்றது ஒரு 10%, அப்ப 20%னா 1200. அப்ப 1200 ரூபாய் டிக்கு செஞ்சிருக்கேன். அதாவது சதவீதத்தை எப்படிமா கண்டுபிடிச்சிருப்பீங்க, 6000 ரூபாய்க்கு 20% கண்டுபிடிங்கன்னா 6000 × 20/100. ஏன் 20/100 போட்டேன், 100க்கு 20% எவ்வளோ, 100க்கு 20%, இது மொத்தம் 100%. இந்த 100க்கு 20% என்ன, எந்த ரூபாய்க்கு, 6000 ரூபாய்க்கு. இப்படி தானே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப இந்த 2 0க்கு என்ன பண்ணிருப்பீங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிருப்பீங்க. அப்ப 60 × 20 அப்படின்னு போட்டிருப்பீங்க. 60 × 20 என்ன வந்திருக்கும், 1200 வந்திருக்கும் சாட்சாத். அது மாதிரி தானே கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்போம். சோ இந்த மாதிரி வந்து பை சார்ட்ல கேட்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ பை சார்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொன்னமா, கேள்வி ஒன்னு பர்சன்டேஜா டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம், இல்லைன்னா என்னவா டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் சொன்னேன், ஆங்கிள் கோணம், கோணமா டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். சோ பர்சன்டேஜா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா 100ன்னு சொல்லிட்டேன், சதவீதம்ன்றது 100 தான். இதே ஆங்கிளா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா எத்தனை ஆங்கிள், 360 டிகிரி. எத்தனை ஆங்கிள், 360 டிகிரி. அப்ப சதவீதமா கேட்டிருந்தா 100% இருக்கக்கூடியது, கோணமா பிரிஞ்சிருந்துச்சுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோணமா பிரிஞ்சிருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும் நமக்கு, 360 டிகிரி வர மாதிரி தான் ஆங்கிளை ஸ்பிளிட் அப் ஆகி கொடுப்பான்.
ஆங்கிளை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பான். ஓகேவா? ஸோ ஓகேவா, அப்போ இது 100 டிகிரி அப்படின்னா இதுலேயே 100 போயிடுச்சு, இன்னும் 100 260 இருக்கு. இது ஒரு 100 டிகிரின்னு வச்சுக்கோ. நான் ஒரு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், 200 போயிடுச்சு, இன்னும் 100 இருக்கு. அப்போ இது ஒரு 100 வச்சுக்கோ, இது ஒரு 30, இது ஒரு 30, அவ்வளோதான். 100 100 100 100 30 30. ஸோ 360 டிகிரி இப்படிதான் ஸ்பிளிட்டப் பண்ணி ஆங்கிளாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உனக்கு இது 100 டிகிரின்றது என்னன்னு கண்டுபிடிக்கும். நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லி கற்றுக் கொடுக்க அப்போ சொன்னேன்ல, பர்சன்டேஜ். அப்போ என்ன போட்டீங்க, 20%? 20/100 இன்ட்டு என்ன தொகை கொடுக்குறாங்களோ அதை போட்டிங்க. இப்போ இங்கே எதனா ஒரு தொகை கொடுக்குறாங்க, 7500 அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோ. இந்த 7500க்கு 100 டிகிரியை கண்டுபிடினா 100/100 சாரி 100 வராது, 100 100 டிகிரி. எத்தனை டிகிரியில் 100 டிகிரி? டோட்டலாக 360 டிகிரி. அப்போ 360 டிகிரியில் 100 டிகிரி. அப்போ டிவைடட் பை 360 இன்ட்டு அவங்க கொடுத்த தொகை 7500. புரியுதா சொல்கிறது? இங்கே எப்போவுமே கொடுத்த தொகை தான் போட போகிறோம். இந்த ரெண்டு இடம் தான் முக்கியம். 100/360 ஏன் போட்டேன்? 360 டிகிரியில் 100 டிகிரியை கண்டுபிடிக்க சொல்கிறேன். டோட்டலாக 360 டிகிரி, அதில் 100 டிகிரியை கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்கிறேன். பர்சன்டேஜில் ஏன் 100க்கு 20 போட்டேன்? டோட்டலாக 100%, அதில் 20% கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்கிறேன், கண்டுபிடிச்சி சொன்னேன். ஸோ கேள்விகள் பைச்சாட்டை பொறுத்தவரை இப்படிதான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் இப்படித்தான் இருக்கும். எது இதில் வரும்னு சொன்னேன், பைச்சாட்டாக வரும், டேபிளேஷனாக வரும், லைன் கிராஃபாக வரும், அல்லது பார் கிராஃபாக வரும். ஸோ இதில் தான் டேட்டாஸ் இருக்க போது, அந்த டேட்டாவை எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டேபிளேஷன் ஆகட்டும், லைன் கிராஃப் ஆகட்டும், வேறு என்ன சொன்னேன், பார் கிராஃப் ஆகட்டும், டேட்டா வந்து டைரெக்டாக இருக்கும். அப்படியே போய் எடுத்துட்டு சம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஆனால் பர்சன்ட் பைச்சார்ட்டாக இருந்துச்சுன்னா அது எய்தர் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கலாம், இல்லை ஆங்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கலாம். ஸோ அந்த தகவல்களை நீ கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்படி தான் உனக்கு கொஷின்ஸ் இருக்கும், ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஈஸி தானே? இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ்க்கு மூவ் பண்ணதுக்கு இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கொஷின் உனக்கு தோலி தெரிஞ்ச மாதிரி ஒரு ஈஸியான கொஷின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்தர் ஆவரேஜில் இருக்கலாம், அல்லது பர்சன்டேஜில் இருக்கலாம், அல்லது ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இருக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி பதிலளிக்க போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So study the following graph carefully and answer the following questions given below. Okay, wow. So என்னன்னா இந்த கிராஃபை பார்த்து கீழே கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைலிங்குவல் ரெண்டுத்துலையுமே தான் க்வெஸ்சன் வச்சிருக்கேன். ஸோ ஒழுங்காக கவனிங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் ரெண்டு டயக்ராம் தான். ஒரு டயக்ராமுக்கு 4 கேள்வி. இப்போ இதை வச்சா இது அசால்ட்டாக எடுக்கலாம். ஒரு டயக்ராமுக்கு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி அல்லது 4 கேள்வி கேட்பாங்க. ஸோ இது ரெண்டு 4 கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லலாம். இன்னொரு பை சார்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் மோர் அண்ட் மோர் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள்ஸ், அதாவது கொஞ்சம் ஷேடா இருந்துச்சுன்னா அது கேர்ள்ஸ், ஷேடே ஆகலைன்னா அது யாரு, பாய்ஸ். அப்ப முதல்ல இருக்கிறது கேர்ள்ஸ், இது கேர்ள், இது பாய், இது கேர்ள், இது பாய், இது கேர்ள், இது பாய், இது கேர்ள், இது பாய், இது கேர்ள், இது பாய். இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? அந்த டயக்ராம் கொடுத்துருக்கிறது யாரு ஆண் யாரு பெண்ணு நமக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ ஒரு இதுல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றது பாரு, ஒரு வித்தியாசமான காலேஜுகள்ல அட்மிஷன் ஆயிருக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன்ற காலேஜ்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க, இங்க நல்லா கவனிக்கணும். இன் தௌசண்ட்ஸ் ஆயிரக்கணக்குகளில், ஆயிரங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது, ஆயிரங்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன், இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கணும்னு எழுது. இப்போ சொல்லட்டுமா? அப்போ ஏன்ற காலேஜில் கரெக்டாக பாருங்க, இது 25 ஆண்டு வந்து நிற்குது, 25 ஆண்டு வந்து நிற்குது. அப்போ ஏன்ற காலேஜில் எத்தனை பொண்ணுங்க படிக்கிறாங்க, 25,000 பொண்ணுங்க படிக்கிறாங்க. ஓகேவா? 25,000 அந்த எப்படியும் 3-0 இருக்க நம்ம கண்டுக்க போகிறதுல விட்டுரு. இப்போ ஏன்ற காலேஜில் பசங்க எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா, 20-க்கும் 25-க்கும் நடுவில் இருக்கு. 20-க்கும் 25-க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 22,500 22.5. அப்போ 22,500 பேர் படிக்கிறாங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க, 22,500 பேர். பின்ற காலேஜில் இது பாருங்க, 30-க்கு நேராக இருக்கு. அப்போ 30,000 பசங்க படிக்கிறாங்க. அதே பின்ற காலேஜில் 25-க்கு நேராக இருக்கு. ஸோ 25,000 பேர் படிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து தான் என்ன பண்ண முடியும், டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். வேணும்னா இதோட PDF நான் வைக்கிறேன்ப்பா. ஓகேவா? இதோட PDF நான் வைக்கிறேன், இதில் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து கூட பண்ணலாம். நான் PDF வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே, அதாவது இது 8 கொஸ்டின் எடுத்துட்டு இன்னொரு 8 கொஸ்டின்லாம் எடுப்பலாம், அப்போ ஒன்றா வைக்கிறேன், அப்போ அட்டன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது தனியாக பிரித்து வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் வைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இல்லை, ஆனால் கண்டிப்பாக வைப்பேன் முடிஞ்சிட்டோன்னே. ஓகேவாம்மா? சரி, இப்போ கேள்வியை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல போகிறோம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஆல் த காலேஜஸ் டுகெதர், அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளின் சராசரி என்ன. மாணவிகள் நமக்கு கேட்டிருக்கிறது மாணவர்கள் அல்ல,
மாணவிகள். சோ மாணவிகள் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவர்களுடைய சராசரி. சராசரினால எப்படி கண்டுபிடிப்பீங்க, எல்லாத்தையும் கூட்டி எத்தனை பேர் கூட்டி இருக்கோமோ அத்தனையால வகுத்தா சராசரி. ஆமா தானே, அதுதானே கேள்வி. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஏ காலேஜ்ல எத்தனை மாணவிகள் படிக்கிறாங்க, இப்பதான் சொன்னேன் ஏ காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் 25,000, ஏ காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் 25,000, பி காலேஜ்ல 30,000. அப்ப பி காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் 30,000. சி காலேஜ்ல எங்க வருது, இங்க வருது 20,000. அப்ப சி காலேஜ்ல 20,000 மாணவிகள் படிக்கிறாங்க, ஓகேவா, 20,000. டி காலேஜ்ல இங்க வருது கரெக்டா 30,000 வருது. சோ சி டி காலேஜ்ல 30,000 மாணவிகள் படிக்கிறாங்க. இ காலேஜ்லமா, இ காலேஜ்ல 32,500, அதாவது 30-க்கும் 35-க்கும் நடுவுல இருக்கு. அப்ப 30,000-க்கும் 35,000-க்கும் நடுவுல என்ன, 32,500. அப்ப 32,500 மாணவிகள் படிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட்டு, 0, 0, 5, 5, 1, 2, 7, 3, 3, 6, 9, 10, 11, 12, 13. அப்போ 137,500 பொண்ணுங்க படிக்கிறாங்க இந்த எல்லா காலேஜ்லயும் சேர்த்து. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, சராசரி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. சராசரினா அஞ்சு காலேஜில் இருக்கிறத நான் கூட்டி இருக்கிறதுனால எதால வகுக்கணும், அஞ்சால வகுக்கணும், அஞ்சால வகுத்த ஆன்சர். சோ அஞ்சால வகுக்கும் பொழுது மேல ரெண்டு மிச்சர் மூணு மீந்து இருக்கும், 37ல் 7 முறை. அப்ப 27ல் வர்றது ஆன்சர் 1, இது வராது, இதுவும் வராது. இதர் 27,000 இல்லை 27,500, நமக்கு அதிகமா சொச்சம் இருக்கிறதுனால ரவுண்ட் வேல்யூ வர வாய்ப்பு இல்லை. ஸோ 35, 7 முறை சொல்லிட்டேன், இன்னும் ரெண்டு மீந்து இருக்கு, 25, 25ல் 5 முறை, 2 0. ஸோ ஆன்சர் வந்து 27,500. அப்போ 137,500 அஞ்சால வகுத்தா 27,500. ஸோ 27,500 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ உனக்கு முதல்ல போடணுன்றதுக்காக இவ்வளவு தெளிவா நான் எழுதியிருக்கேன். ஆனா ஆக்சுவலா நாங்கெல்லாம் பண்றதா இருந்தா இந்த ரெண்டு ரெண்டு டிஜிட்டோடவே நிற்பிப்போம், 25, 30, 20, 30, 32.5 இப்படின்னு கூட கூட்டி நாங்க என்ன பண்ணிப்போம், சால்வ் பண்ணிட்டு இருப்போம். நீங்க கொஞ்சம் பொறுமையாவே போடுங்க, ஏன்னா நமக்கு அந்த மார்க் தானே முக்கியம். ஸோ அடுத்த கேள்வி போலாமா, ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியினுடைய பதில் 27,500. ஸோ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொஞ்சம் பார்த்துட்டே வரலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, the total number of girls from college D and E together are approximately what percentage of the total number of girls from college A, B, C together அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது D மற்றும் E கல்லூரியில் படிக்கும் மாணவிகள், D மற்றும் E கல்லூரியில் பிளஸ் அவங்களும் இவங்களும் சேர்ந்து D மற்றும் E கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் ஏ பி மற்றும் சி கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளை ஒப்பிடுகையில் சதவிகிதம் என்ன, அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து யார் ரெண்டு பேரும் சேர்க்கணுமா, மூணு பேரும் சேர்க்கணுமா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ டி பிளஸ் இ காலேஜ்ல படிக்கிற கேர்ள்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி காலேஜ்ல படிக்கிற கேர்ள்ஸ கம்பேர் பண்ணும் போது எத்தனை சதவிகிதம், கேள்வி கேட்டிருக்கிறது எதுல கேட்டிருக்காங்க, சதவீதத்துல கேட்டிருக்காங்க. அப்ப நீ எதால பெருக்கிக்கணும், 100ஆல பெருக்கிக்கணும், புரியுதா சொல்றது, 100ஆல பெருக்கணும். கேள்வியினுடைய பதில் 100ஆல சதவீதத்துல வரணும், சோ 100ஆல பெருக்கிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் எழுதுறதுதான் முக்கியம், எதுவுமே இல்லம்மா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், இவர்களை கம்பேர் பண்ணும் போது இவங்க எவ்வளவு சதவீதம், நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்களை கம்பேர் பண்ணும் போது இவங்க எவ்வளவு சதவீதம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். அப்ப முதல்ல சொல்றவங்களை மேல போட்டுக்கோ, ரெண்டாவதா சொல்றவங்கள கீழே போட்டுக்கோ, இன்டூ 100ஆல பெருக்கிடு, புரியுதா சொல்றது. அப்போ ஆன்சர் வந்து டி காலேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸையும் இ காலேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸையும் கூட்டி மேல போட்டுக்கணும், ஏ காலேஜ் பி காலேஜ் சி காலேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸை கூட்டி கீழே போட்டுக்கணும், போட்டுட்டு 100ஆல பெருக்கி சொன்னா ஆன்சர். சோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், எவ்வளவு பேருன்னு மொத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க, மொத்தமா எவ்வளவு பேருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வரணும், நான் நீங்கள் பிடிஎஃப் இருந்தால் ஈஸியாக பார்த்துப்பீங்க. முதல்ல டியும் ஈயும் கூட்டிடலாம், டி காலேஜில் எத்தனை பேர், 30,000, சி காலேஜில் எத்தனை பேர், 32,500. அப்போ மொத்தம் அவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,500 பேர். அப்போ மொத்தம் ஃபஸ்ட்டு எழுதிடலாம், 62,500 / டி காலேஜில் இருக்க இ காலேஜில் இருக்க கேர்ள்ஸை கூட்டிட்டேன். அடுத்தது ஏ பிசி மொத்தமாக கூட்டிடலாமா, ஏ காலேஜில் 25,000, பி காலேஜில் 30,000, இதில் வந்து 20,000. ஸோ 25 × 20 = 40,000, 45,000, 45 × 30 = 75,000. ஸோ மொத்தமாக இவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000 இருக்காங்க. ஸோ இதை கீழே போட்டுடணும், ஓகேவா, 75,000 என்ன பண்ணணும், கீழே போட்டுட்டு இன்ட்டு எதால் பெருக்கணும், 100ஆல. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒரு 0
இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடு. ஸோ 6250 இருக்கு, 6250 இருக்கு, அது 75 வகு. ஸோ 75 அடிக்கும் போதே தெரிஞ்சிடும் எய்தர் இதில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 75 நீங்கள் வேணா சைடில் செக் கூட பண்ணி பார்த்துக்கோ, அடிச்சு கூட பார்த்துக்கோ. 8 × 7 = 56, 56 = 60 வருது. ஓகே, ஸோ 80% மேலே தான் வரும், நான் அடிச்சு பார்த்துட்டேன். 8. ஸோ திட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் எவ்வளோ மீந்துச்சு, 25 மீந்துச்சு. 250 75 அடித்தா 8% வந்துடும் நினைக்கிறேன். 250 75 150. ஓகே, 3%, ஏறத்தாழ 83%மா, ஏறத்தாழ 83%, ஏறத்தாழ 83%. ஸோ 83.33 வந்திருக்கும், ஆனால் ஏறத்தாழ என்ன சதவீதம், 83%. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நம்மளை கேட்டிருக்கிறதே இங்கிலீஷில் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னன்னா, அப்ராக்சிமேட்லி தோராயமாக உன்னுடைய சதவீதத்தை சொல்லு, எக்ஸாக்டாக வேணா தோராயமாக சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ ஏறத்தாழ வந்து என்ன வந்துச்சு, 83%. ஸோ அடுத்த கேள்வி இல்லாமல் அடுத்தது, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் காலேஜ் டி டு த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் காலேஜ் பி? அப்போ டி காலேஜ்ல படிக்கிற பாய்ஸுக்கும் பி காலேஜ்ல படிக்கிற பாய்ஸுக்கும் உள்ள விகிதத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? விகிதம்னாலே என்ன, இப்படிதான் ரேஷியோ போடுவோம். ஸோ டி காலேஜ்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்க, பி காலேஜ்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்கன்னு போட்டா விகிதம் அடிச்சு சொல்ல போறேன். ஸோ பார்த்துலாமா விகிதம் என்னன்னுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டி காலேஜ், பி காலேஜ், டி காலேஜ்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்க போய் பாரு பார்க்கலாம். டி காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே நேரா கூடு கூடு கரெக்டா பாரு எவ்வளவு வராங்க, 22,500, 22,500. அதே பி காலேஜ்ல படிக்கிற பசங்க 25,000. ஓகேவா? 25,000. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்ப எடுத்துட்டு போய் ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் நீங்க சிம்பிளா போடுவீங்க, நான் வந்து எல்லாருக்குமே புரியணுன்றதுனாலே பெருசா போடுறேன். டி காலேஜ்ல எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தோன்னா 22,500, பி காலேஜ்ல 25,000. ஸோ இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடு. 225, 250. ஸோ எதுலன்னா இப்போலாம் 25வது வாய்ப்பாடு தெரிஞ்சா டேரெக்டாக 25வது வாய்ப்பாடுக்குள்ள பூந்து போயிடலாம். 25வது வாய்ப்பாடு ஈஸி தானே. 25வது வாய்ப்பாடுல வந்து 8 × 9 வரும், இது வந்து 10 வரும் இல்லையா? நீ 5வது வாய்ப்பாட்டில் அட்ஷன் வர்றதா இருந்தாலும் உங்க இருப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9:10. நான் 25 டேபிள்ஸ்ல டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 25 டேபிள்ஸ் அமிச்சா 9:10 வந்துடும். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ அடுத்த கேள்வி, What is the difference between the total number of girls and total number of boys from the all the colleges together? எல்லா கல்லூரிகளும் அனைத்து கல்லூரியிலும் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் வித்தியாசம் என்ன? ஸோ பொண்ணுங்களையும் கூட்டிட்டு பசங்களையும் கூட்டிட்டு உள்ள வித்தியாசத்தை நீ என்ன பண்ணணுமா சொல்லணும். பொண்ணுங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தோம். இந்த கேள்வியில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கேள்வியில் நீ கண்டுபிடிச்ச டேட்டா அடுத்தடுத்த கேள்வியில் கண்டிப்பாக பயன்படும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் கேள்வியில் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சோம். மொத்த மாணவிகளை ஃபர்ஸ்ட் கேள்வியில் கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளோ வந்தாங்க, 137,500 என்னவோ வந்தாங்க. ஆமாம் தானே, 137,500, 137,500. இது கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? ஸோ பாய்ஸ் ஸ்ட்ரென்த்தை பார்த்துலாமா என்ன வராங்கன்ட்டு. ஸோ பாய்ஸ் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்பொழுது கேன்சல் பண்ணிடலாம், இதெல்லாம் அழிச்சிடுறேன். இது வந்து 500, 137,500. இது வந்து கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து. பாய்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பாய்ஸை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் 22,500. ஓகேவா? ஏ காலேஜ்ல 22,500, பி காலேஜ்ல 25,000, சி காலேஜ்ல 30,000, டி காலேஜ்ல, டி காலேஜ்லயும் பார்த்தேன் 22,500 தான். அதே மாதிரி லாஸ்ட் காலேஜ்லயும் அதே 22,500 தான். அப்போ பாய்ஸ் கம்மியாக தான் இருக்காங்கப்பா. 0 0 5 5 5 5, 2 4 4 5 9 9 2 11 11 1 12. அடுத்தது 3 5 6 7 8 9 10 11 12. ஸோ 122,500 பசங்க இருக்காங்க. ஸோ நமக்கு வித்தியாசம் என்ன கேட்குறாங்கன்னா, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்போ பாய்ஸ் வந்து படிக்கிறது 122,500. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ 0 0 போனால் 0, 5 5 போனால் 0, 7 2 போச்சுன்னா 5, 3 2 போச்சுன்னா 1, இது வந்து 1 தான். ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ வித்தியாசம்னா, பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் 15,000 வித்தியாசம் இருக்கான். ஆன்சர் ஆப்ஷனில் 15,000 இருக்கா இப்போ இருக்கா இல்லைன்னா நன் ஆஃப் திஸ் ஓகேவா, நன் ஆஃப் திஸ். ஸோ நான் எங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி கூட தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. இன்னொரு முறை எதுக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பொண்ணுங்களுக்கு ஒரு முறை கூட்டிக்கிறேன், பசங்கள்தே நான் கூட்டினது கரெக்டாக தெரியல. ஸோ இந்த டேட்டாவே வேணாம்.
இதுக்கு ஒரு முறை கூட்டிடலாம் இருங்க. எதுக்கோ ஏன்னா நன் ஆஃப் திஸ்ன்னு போடுறதுக்கு முன்னாடி நாங்களாம் கொஞ்சம் தெளிவாயிக்குவோம் என்னடா நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஏ காலேஜில் 22,500 தான், பி காலேஜில் 25,000 தான், சி காலேஜில் பசங்க 30,000, டி காலேஜில் 22,500, அடுத்தது லாஸ்ட் காலேஜில் 22,500. ஸோ ஒரு முறை கூட்டி பார்த்துக்கலாம். 0, 0, 5, 5, 5, 15, 15 ஒரு 1 இங்கே வந்துடுச்சு, 2, 2, 4, 4, 1, 9, 9, 2, 11, 12. ஸோ 1 போட்டேன், 3, 2, 4, 4, 3, 7, 7, 2, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? ஸோ பசங்க கரெக்டாக இருக்காங்கம்மா, பசங்க 122,500 பேர் இருக்காங்க. பொண்ணுங்கிறது ஒரு முறை நான் எதுக்கும் கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு கேள்வியில் வச்சது நான் எதுவும் மைண்டில் இருக்கிற மாதிரி போட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் பொண்ணுங்கிறது மட்டும். ஸோ பொண்ணுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலேஜில் இருக்கிற பொண்ணுங்கள் 25,000. ஓகேவா? தெளிவாக எழுதுறேன். 25. ரெண்டாவது காலேஜில் இருக்க பொண்ணுங்க எண்ணிக்கை 30,000. மூணாவது வந்து 20,000, அடுத்தது வந்து 30,000, அடுத்தது வந்து 32,500. ஸோ எல்லாத்தையும் ஒரு முறை கவுண்ட் பண்ணிடுறேன். 5, ஸோ 7, அடுத்தது 3, 3, 3, 9, 9, 1, 2, 10, 11, 12, 13. 137,500 தான். ஸோ 137,500. ஸோ கூட்டினா 0, 0, 0, 7, 2 போச்சுன்னா 5, 1, 15,000 தான்மா. ஸோ ஆன்சர் நன் ஆஃப் திஸ். நான் இன்னொரு முறையும் செக் பண்ணிட்டேன். ஸோ நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். ஓகேவா? வித்தியாசம் வந்து இரண்டு பெண்களுக்கும் எதுவும் இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டடி த ஃபாலோவிங் கிராஃப். நான் சொன்னேன் பை சார்ட் கொடுக்கறதா இருந்தா எதுல கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இதுல வந்து பர்சன்டேஜ்ல கொடுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, ஏதோ ஒரு குடும்பத்துல வாங்கின காசை என்ன பண்ணிருக்காங்க, வித்தியாசமான 2010 ஒரு குடும்பத்துல வாங்கின செலவு இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த குடும்பத்துல டிரான்ஸ்போர்ட் வாகன செலவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களா, 5%, படிப்பு செலவுக்காக 12%, ஹவுசிங்காக 15%, வீட்டு வாடகைக்கு, கிளாத்திங் துணி எடுக்கிறதுக்கு 10%, ஃபுட்டு 23%, சாப்பாட்டுக்கு மட்டுமே. சேவிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 15% சேர்த்து வச்சிருக்காங்க. மற்ற இதர செலவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20%. ஸோ இதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு தொகையை இப்படி ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ தொகைன்னு அவன் சொல்லலை. கேள்வி இப்படியும் கேட்பாங்க, எவ்வளவு தொகையை நீங்கள் சொல்லிட்டாங்க, இப்போ 6,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னு அவன் ஒரு தொகை சொல்லிட்டானா, அந்த 6,000 தான் இவ்வளோ சதவீதமாக பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க தொகையே கொடுக்காம இருந்தாங்கன்னா கேள்வியில தான் தொகை கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஏதாவது கேள்விக்கு கேள்வி என்ன பண்ணுவான், தொகையை மாத்திக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் கேள்வியில ஒரு தொகை கொடுத்து நான் இதுக்கு இவ்வளோ கொடுத்து வந்தேன் அதுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வியில இன்னொரு தொகை கொடுத்துட்டு இன்னொரு தொகையை பத்தி கேட்பாங்க. ஸோ அப்போ தொகையை முதல்ல காமனா கொடுத்துட்டாங்கன்னா அந்த தொகையை வச்சுதான் எல்லா கணக்கையும் போடணும். தொகையே கொடுக்கலன்னா அவங்க கேள்வியில கொடுக்குற தொகைக்கு தான் நீ கணக்கு போடணும். ஓகேவா? ஸோ இப்ப பாத்துக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2010 செலவிடப்பட்ட மொத்த தொகை ₹46,000. நான் சொன்னேன்ல கேள்வியில தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ 2010 நீ செலவு பண்ண தொகை எவ்வளவா, 46,000 மொத்தமா நீ செலவு பண்ணது. அப்படின்னா உணவிற்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருப்ப, வாட் வாஸ் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமா நீ செலவு பண்ண தொகை 46,000, அதுல உணவுக்கு நீ கொடுத்தது எத்தனை சதவீதம், 23%. ஸோ 23 / 100 இப்படி போட்ட ஆன்சர் தான் உனக்கு. ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ 460 × 23 பெருக்கி சொன்ன ஆன்சர். ஸோ ஓகேவா? 460 × 23 பெருக்கி சொல்றீங்களோ, இல்லை 46,000 டைரக்டா நான் வந்து 23% கண்டுபிடிக்கணும்னா 46,000 × 10% எவ்வளோ, 4,600. அப்போ 4,600 நான் ரெண்டா பெருக்கிறேன் அப்படின்னா 9,200. ஸோ 9,200 எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 20%. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 9,200 எத்தனை சதவீதம், 20%. எதுக்கு, 46,000. இதே 46,003%. இப்போ நான் 20% கண்டுபிடிச்சிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இப்படி போட்டு சொன்னாலும் ஆன்சர் வரும். நான் வந்து வேற மாதிரி போடுறேன் உங்களுக்கு, அப்படி புரியுதுன்னா இதே மாதிரி அடிச்சு 460 × 23 பெருக்கி போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த 23 × 20 3 பிரிச்சிட்டேன், 20% 3% பிரிச்சிட்டேன். இப்போ 20% அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா 10%ன்றது 4,600 ரூபாய். அந்த 4,600 ரெண்டால பெருக்குன்னா 9,200 ரூபாய் வந்துருச்சு. இது 20%. 3% எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இதுல 2 decimal தள்ளி புள்ளி வச்சா, 2 0 கேன்சல் பண்ணா 1% சொன்ன 460 ரூபாய். அப்ப 460 மூணால பெருக்குன்னா 3 6 18 4 3 12 13 1,380 ரூபாய் கூட்டணும். ஸோ 1,380 ரூபாய் கூட்டினா 5 10,580 ரூபாய்.
பி ஆப்ஷன். ஓகேவா? அப்போ 23% வந்து 46,023% என்ன 10,580 ரூபாய் தான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்களா? உணர்விற்கு செலவு பண்ணிருப்பாங்க. சோ முதல் கேள்வியினுடைய பதில் ஓவர். ஓகேவா? முதல் கேள்வியினுடைய பதில் ஓவர். இரண்டாவது கேள்வி போலாமா? இரண்டாவது கேள்வி, இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பென்ட் வாஸ் ரூபீஸ் 46,000, அதே தான் சொல்லியிருக்காங்க. 46,000 ரூபாய் நீ செலவு பண்ணு, துணிக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்ப, அதாவது ஹவுசிங்க்கும் கிளாத்திங்க்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்னு கேக்குறாங்க. அப்ப ஹவுசிங்க்கும் கிளாத்திங்க்கும் இது பண்ணுமா சொல்லுங்கம்மா. ஹவுசிங்க்கும் கிளாத்திங்க்கும் ஓகேவா? ஹவுசிங் எவ்வளோ? ஹவுசிங் வந்து 15%, கிளாத்திங் எவ்வளோ? 10%. அப்ப ஹவுசிங்க்கும் கிளாத்திங்க்கும் கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஹவுசிங் 10%, கிளாத்திங் எவ்வளோ? ஹவுசிங் 10, கிளாத்திங் 15, ரெண்டுத்தையும் கூட்டினா 25% கேட்கறாங்க. அப்ப 25%னா 46,000 டிவைடட் பை 25. ஸோ இது ஒரு முறை, இது நாலு முறை. ஸோ நாலு அடிச்சா 44, 11 முறை மிச்சம் எவ்வளோ மீந்திருக்கும்? 2 மீந்திருக்கும்மா. ஸோ 20ல் எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் இருக்கும். ஸோ 11,500 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு, 11,500. ஸோ இதுவும் நான் அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, எனக்கு எப்போ எது கன்வீனியன்ட்டோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க துணிமணிகள் மற்றும் வீட்டிற்கு எவ்வளவு செலவு செய்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ துணிக்கு 10%, வீட்டிற்கு 15%, ரெண்டுத்தையும் கூட்டா 25%. அப்ப 46,000 25% என்னன்னு கேட்கறாங்க. இதை போட்டு ஆன்சர் சொல்லிட்டு போறீங்க. ஸோ மூணாவது கேள்வி, த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆன் ஹவுசிங் டு தட் அமௌண்ட் ஆஃப் த ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன், வீட்டிற்கு மற்றும் கல்விக்கு செலவு செய்த தொகையின் விகிதம் காண்க. விகிதம் கேட்கறேன்னு சொன்னால கேட்டாங்க பாருங்க. சோ வீட்டுக்கும் எஜுகேஷனுக்கும் எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. சோ முதல்ல வீட்டுக்கு எவ்வளவுன்னு பாத்துரு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15. அடுத்தது எது கேட்டிருந்தாங்க? எஜுகேஷனுக்கு வந்து 12. அப்போ கேள்வி கேட்டது வந்து வீடு பிளஸ் விகிதம் எதுக்கு? எஜுகேஷன். ஓகேவா? கல்வி. ஓகேவா? அப்ப வீட்டுக்கு வந்து செஞ்சது 15, எஜுகேஷனுக்கு செஞ்சது 12. உடனே அந்த சதவீதத்தை போயிட்ட, எது எதுக்கும் இங்க அமௌண்ட்டும் கொடுக்கல நமக்கு. நீ அந்த 46,000 ரூபாயே வச்சு 46,000 ரூபாய்க்கு 15% என்ன, 46,000 ரூபாய்க்கு 12% என்னெல்லாம் கண்டுபிடிக்காது. இந்த கேள்வி எப்பவுமே ஒரு சதவீதத்துல கொடுத்து ரேஷியோவா கேட்கறாங்கன்னா டைரக்டா அடிச்சுடு. ஏன்னா நீ அமௌண்ட்டை கண்டுபிடிச்சாச்சாலும் அதுதான் ஆன்சரு. அமௌண்ட்டை கண்டுபிடிக்காம அந்த சதவீதத்தையே டைரக்டா அடிச்சாலும் அதுதான் ஆன்சர். ஏன்னா இங்க கேளுங்கம்மா, இப்ப சதவீதம்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? 15% × 100 6,000 அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோ. இது என்ன பண்ணிருப்பேன்? 100 × 6,000 தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப 6,000 ரூபாயில 12% என்னன்னு கண்டுபிடிப்பேன், 6,000 ரூபாயில 15% என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா நீ விகிதம் அடிக்கிறத விட டைரக்டா 15, 12 அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி எழுதினாலும் இந்த 6,000 கேன்சல் ஆகிடும், இந்த 100 கேன்சல் ஆகிடும். கடைசியில் நீ எதுக்கு தான் விகிதம் கண்டுபிடிப்பேன்? அந்த 15, 12 தான் கண்டுபிடிப்பேன். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், நேரா டைரக்டா எத்தனை சதவீதம் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த சதவீதத்தையும் என்ன பண்ணு, கேன்சல் பண்ணி. இது மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 5 முறை, இது எத்தனை முறை? 4 முறை. ஸோ 5:4 இருக்கான்னு பாருங்க. ஸோ இருக்கு ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த லாஸ்ட் க்வெஸ்சன், இந்த இதில் எதற்கு அதிகம் செலவு செய்யப்பட்டதாக நமக்கு அந்த படம் விவரிக்கிறதுன்னு சொல்றாங்க. கிராஃப் ஷோஸ் தட் த மேக்ஸிமம் அமௌண்ட் வாஸ் ஸ்பெண்ட் ஆன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோத்துக்கு தான் நம்ம அதிகமாக செலவு செஞ்சுருந்தோம். நமக்கும் பசிக்கும் இல்லை, இப்போ கூட எல்லாருக்கும் பசிச்சுட்டு இருக்கும், போய் சாப்பிடுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிச்சிட்டோன்னே. ஸோ எதுக்கு அதிகமாக செலவு செஞ்ச மாதிரி காமிக்குது? ஃபுட்டுக்கு தான் 23%. ஸோ இது கண்ணு தெரிஞ்சவும் பார்த்தாலே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ த மேக்ஸிமம் அமௌண்ட் வாஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு ஒன்லி. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சிச்சு. எத்தனை கேள்விகள்? மொத்தம் 8 கேள்விகள் பார்த்தீங்க. ஸோ கான்செப்டோடு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ரிமைனிங் செக்ஷன் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது இந்த வெயில் காலத்தில், அதனால நான் வந்து பிரேக் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.